அவரது தாயிடமும் நடிகர் முகேஷ் தவறாக நடந்து கொண்டதாக நடிகர் புகார் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மலையாள திரையுலகில் குற்றச்சாட்டுகள் நடிகையால் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது தாயிடமும் நடிகர் முகேஷ் தவறாக நடந்து கொண்டார் என குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் முகேஷ் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், என்ன புகார் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தொடர்ந்து அதாவது மலையாள நடிகர்களுக்கு எதிராக தொடர்ந்து பல நடிகைகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. நேற்று மட்டும் சுமார் 2 நடிகைகள் தானாக முன்வந்து பெயரை குறிப்பிட்டு தங்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். தற்போது நடிகை சந்தியா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் புதுசாக இந்த மலையாள திரையுலகுக்கு வரக்கூடிய நடிகைகள் தொடர்ந்து இது போன்ற சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல நடிகர் முகேஷ் நடிகையில் மட்டுமில்லாது ஒரு குறிப்பிட்ட நடிகையின் தாயிடமும் தவறாக நடந்து கொள்ள முயன்றார் என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக இன்று கேரள அரசால் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையையும் தொடங்குகிறது. ஏற்கனவே 2 நடிகைகள் எழுத்துப்பூர்வமாக பெயர் குறிப்பிட்டு வழங்கிய அந்த குற்றச்சாட்டுகளை, அந்த புகார்களை இன்று அந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரிக்கும். தற்போது நடிகை சந்தியா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் எழுத்துப்பூர்வமாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் பட்சத்தில் அதையும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என்று நம்பலாம். இதுவரை கேரளா அரசு அமைத்திருக்கக்கூடிய இந்த SIT இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பொறுத்தவரை ஹேமா கமிட்டி அறிக்கையில் இந்த பாலியல் சீண்டல்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தாலும் அதில் எந்த தனிப்பட்ட நபரின் பெயரையும் குறிப்பிடவில்லை. இதனால் அவர்கள் ஒரு மேலோட்டமாக விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இருந்தது. ஆனால் இந்த அறிக்கை வெளிவந்ததற்கு பிறகு பல நடிகைகள் தானாக முன்வந்து அந்த நடிகர்களின் பெயரையும் குறிப்பிட்டு தற்போது அந்த புகார்களை வழங்குவதால் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது இந்த குறிப்பிட்ட அந்த நடிகர்களையும் விசாரணைக்கு அழைத்து நடவடிக்கை எடுக்கும் என்றே நாம் நம்பலாம். லாவண்யா, இன்று அந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது அந்த நடிகர் ராஜேஷுக்கு எதிராக வழங்கப்பட்ட புகாரையும் மேலும் ஒரு 4 நடிகர்களுக்கு எதிராக வழங்கிய அந்த புகாரையும் விசாரிக்கும். தற்போது நடிகை சந்தியா வழங்கக்கூடிய அந்த புகாரில், அதாவது ஒரு புகாராக வழங்கும் பட்சத்தில் இது தொடர்பாகவும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என்று நம்பலாம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. முகிலன்.